उपभीतिरमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया चेकरिणम् पतिम् यतीनाम् अर्थगुरुपरम्पराये नमः. போன அதிகரணம் இதர வியபதேசாதிகரணம். அங்கேயும் நம்ம பேர்ல தோஷம் சொல்ல பார்த்தா அந்த தோஷத்துக்கு சமாதானமாக இது மாதிரி பிரம்ம வேற ஜீவன் வேற, அதனால ஜீவனுடைய தர்மம் பிரம்மத்துக்கோ பிரம்மத்தினுடைய தர்மம் ஜீவனுக்கோ வர்றதுக்கு பிரசக்தியே இல்லை அப்படின்லாம் சொல்லி சாதிச்சு முடிச்சுட்டார். அதன் பேர்ல இப்ப வேற மாதிரி சாங்கியன் ஆட்சேபிக்கிறான். பொதுவா ஒரு வஸ்துவை சிருஷ்டிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு வஸ்துவை நம்ம பண்ணணும், அதுக்கு எத்தனை உபகரணங்கள் தேவையா இருக்கு, உபகரணங்கள் தேவையா இருக்கு, அதாவது சககாரி காரணம் இல்லாம எந்த காரியமும் பண்ண முடியாது. ஒரு கொஷவன் கடத்தை பண்றான், அதுக்கு உபாதான காரணமாக மண் இருக்கு, அப்புறம் நிமித்த காரணமாக கொஷவன் இருக்கான், அப்புறம் அத வந்து பண்டத்துக்கு ஜலம் வேணும், அதே மாதிரி சக்கரம் தண்டம் மண் எட்டுனதுக்கு வண்டி இந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாருமே ஒன்று ஒத்துக்கிறார். நையாயின் கூட சொல்லச்சே, ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் காலம் இவைகள்லாம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும். எந்த காரியம் பண்ணாலும் சரி, ஈஸ்வர அதிர்ஷ்ட காலாதிகள் ஈஸ்வர அதிர்ஷ்ட காலாதிகள் சொல்லுவா. அதனால எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு சககாரி காரணம் முக்கியம். சககாரி காரணம்ன்றது ஒண்ணு இல்லாமல் எந்த காரியமும் நடக்கிறது லோகத்துல. இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நித்தியப்படி பண்ற காரியங்கள் எந்த கர்மாவானாலும் சரி. இப்ப பிரம்மத்துக்கு எது சககாரி காரணம்? இந்த பிரபஞ்சத்தை இந்த பிரம்மந்தான் பண்றது, அது உபாதான காரணம்னு சொன்னேன், நிமித்த காரணம்னு சொன்னேன், சரி அதெல்லாம் கூட நாங்க ஒத்துட்டோம். இப்ப சககாரி காரணம் எது? ஏன் சககாரி காரணம் இல்லை அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் அவ என்ன கேட்கிறான், நாம வந்து பாக்குறோம் இல்லையோ உபனிஷத் வாக்கியம்லாம் சொல்லிட்டு இருக்கோம், என்ன சொல்றோம், சதேவ சௌமியேதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் அப்படின்னுட்டு நாம சொல்றோம். அப்ப அங்க என்ன இருக்கு, அக்ரே சிருஷ்டிக்கு முன்னாடி பழைய காலத்துல சதேவ இதம் இந்த பிரபஞ்சமானது சதேவ ஆசீத் ஏகமேவ ஆசீத் அத்விதீயம் ஆசீர் அப்படின்னு பார்க்கிறோம். பிரபஞ்ச சிருஷ்டியா சிருஷ்டிக்கு முன்பாக இந்த பிரபஞ்சமானது சூக்ஷமாக எம்பெருமான் கிட்ட இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை, வேற எதுவுமே கிடையாது. இருந்தது என்னன்னாக்க இங்க வந்து இது ஒண்டிதான் இருக்கு, பகவான் ஒண்டிதான் இருக்கான், பரமாத்மா மட்டும்தான் இருக்கான், வேற ஒண்ணுமே இல்லையே. ஏதாவது இருந்ததுன்னாக்கா அதை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க சககாரி காரணமே இல்லையே, எதுவுமே இல்லையே, ஏதாவது இருந்தாலும் சககாரி காரணம் சொல்ல முடியும், ஒண்ணுமே கிடையாது அது. ஆகையினால இப்ப வந்து இவன் எப்படிதான் சிருஷ்டிக்கிறான், சககாரி காரணம் இல்லாததுனால பண்ணவே முடியாது. ஏன்னா லோகத்துல கடாதிகளை பண்ணச்ச காரகம் வேணும், கரணங்கள் உபகரணங்கள் வேணும், எல்லாம் இருந்தா தானே பண்றோம், அதனால பகவானுக்கு எப்படி வரும் அது அப்படின்னு அவன் கேக்குறான். அதனால அது வந்து வரவே வராதுன்னா சத்து அவன் திருப்பி கேட்கிறாவா. நாம கேக்குறோம், லோகத்துல நம்மளாம் வந்து பரிமித சக்திகள், நமக்கெல்லாம் சக்தி இல்லை, நமக்கு சக்தி இல்லாததுனால நாம எதுவும் பண்ண முடியறது இல்லை, ஆனால் பகவான் சர்வசக்தியோ எதுவுமே இல்லாம கூட பண்ணலாமே அப்படின்னு நாம கேட்டோம்னாக்க அது கூட கிடையாது.
ஏன்னா அவர் லோகத்துல நம்ம அப்படி பாக்குறதுனால பரமாத்மாவுக்கும் அப்படிதான் இருக்கணும் அப்படியும் நினைச்சுட்டு இருக்கான் ஒருத்தன். சாதாரண புத்தி, மந்த புத்தி அவனுக்கு இருக்கு. அதனால அவனுக்கு அது புரியல, அதனால அவன் கேள்வி கேட்கிறான். அதற்கு சமாதானம் சொல்லிதான் ஆகணும். அதனால இந்த அதிகரணம் ஆரம்பிக்கிறது. அந்த சந்தேகம், அந்த சந்தேகத்தை தள்ளணும். அதனால இப்ப பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம், ஒரு கொஷவனோ அல்லது ஒரு தச்சனோ அல்லது ஒரு கர்மானோ அல்லது யாரா இருந்தாலும் சரி, எந்த தொழிலை செய்யறவனா இருந்தாலும், அவனுக்கு ஞானம் இருக்கலாம், அவனுக்கு உடம்புல சக்தி இருக்கலாம், அந்த மாதிரி அவனுக்கு அந்த உபாதான காரணமான தங்கமோ அல்லது இரும்போ அல்லது மண்ணோ அல்லது நூலோ எல்லாம் இருக்கலாம். ஆனால் சககாரி காரணம் இல்லாம பண்ண முடியாது. இங்கேயோ பரமாத்ம விஷயத்துல பிரம்ம வந்து லோகத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு சொன்னாக்கா, சிருஷ்டிக்கு முன்பு பிரளய தசையில எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை. அதனால சதைவ சௌமியா விக்கிராசித் ஏகமேவாத்திரியம் அப்படின்னு தானே இருக்குது. ஆகையினால அதுக்கு என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே இல்லாததுனால அவன் பரமாத்மாவானவன் காரணம்னு ஜெகசிரஷ்டத்துவம் அவனுக்கு வராது. இது ஒரு தோஷமாக காமிக்கிறான் அவன் சித்தாந்தத்து பேர்ல. அவ அதற்கு பதில் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அழகான பதில்லாம் இதான் சூக்ஷ்ம மேதா விலாசம். எல்லாத்துக்கும் சககாரி காரணம் ஆவசியம் லோகத்திலே கிடையாது, லோகத்திலே கிடையாது. சககாரி காரணம் எல்லாத்துக்கும் ஆவசியம் அப்படின்றது எல்லாத்துக்கும் கிடையாது. சில விஷயங்களுக்கு இருக்கு, சில விஷயங்களுக்கு இல்லை. அது எப்படி அப்படின்னாக்கா, க்ஷீரம் இருக்கு பால், அந்த பாலானது தயிரா மாறுறது. தயிரா மாறுறதுக்கு நாமெல்லாம் அமுது குத்துறோம், கொஞ்சம் மோர் குத்துறோம், சுகமான சூடுல கொஞ்சம் மோர் குத்துறோம், துவைக்கிறோம், அமுது குத்துறோம். அதனால தயிராவது, அந்த தயிர் ரொம்ப ருச்சியா இருக்கு. ஆனா இதெல்லாம் சொல்றா அது கூட தேவையில்லை. பால் தயிரா மாறணும், அது தானா மாறிடும். ஆனா என்ன கஷ்டம், அந்த நம்ம அமுது குத்துறேன்னாக்க ருச்சி வராது, ருச்சி வராது. அதனால இத அந்த ருச்சி வரணும், சீக்கிரமா வரணும். அது ரச விசேஷம், நல்லா இருக்கணும் அது பார்க்கறது. பால் தயிரை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணணும், அதனுடைய வாசனைய சாப்பிடணும்னு தோணணும். அந்த மாதிரி அது குத்திட்டான்னு வச்சுக்கோங்க, வாயில போட்டா திதிச்சுன்னு இருக்கணும். பால் வாசனை இருக்கக்கூடாது, அதுக்கோசரம் புளிப்பு வந்துடக்கூடாது. திட்டமான இதில் இருக்கணும், அற்புதமா இருக்கும் அந்த தயிர்ன்றது. அதுக்கு வேணும்னாக்க அதுக்கு நம்ம வந்து அமுது குத்துறோம். அமுது குத்துறது அதுதான் காரணமே. அதனால தயிரா வேணும் அப்படின்னாக்க அதுக்கு அமுது குத்துறதுன்றது ரச விசேஷம். அது மாதிரி சீக்கிரமா நமக்கு தயிராகணும், அதுக்கோசரம். மற்றபடி தானா எல்லாம் இதுவாயிடும், தானா சுத்திச்சிடும். ஒரு பசுமாடு புல்ல சாப்பிடுறது, அது சாப்பிடுறது என்னது, புல்ல தான் சாப்பிடுறது. புல்ல சாப்பிட்டா அது எப்படி தயிரா மாறித்து பாலா மாறித்து? புல் சாப்பிட்டது பசுமாடு, அந்த புல் ஏன்னா அது எருமாடும் சாப்பிட்றது, விஷபம் சாப்பிட்றது, பசுமாடும் சாப்பிட்றது. காளமாடு சாப்பிட்டா அது பாலா மாறல, ஆனால் பசுமாடு சாப்பிடுச்சு அது பாலா மாறிடுறது. இதுக்கெல்லாம் ஏதாவது இப்ப சககாரி காரணம் இருக்கான்னு அதுக்கு. அதனால அத மாதிரி எல்லாமே அந்த மாதிரி ஜலம், ஜலம் வந்து உங்க ஊர்லாம் எப்படியோ தெரியல, நம்ம திருப்பதியில் இருக்கிறதுனால மலையில் எல்லாம் இருந்தா தெரியும் ஜலமே கெட்டியா போயிடும். தேங்காய் எண்ணெய் அப்படியே உறைஞ்சி போய் கெட்டியா இருக்கும், பார்த்தா நெய் மாதிரி இருக்கும். அது அதை எடுத்து எடுத்து கையால தேய்ச்சோம்னாதான் அந்த சூடுனால கொஞ்சம் உருகும். அதை வச்சு தள்ள தடவிப்பா மலையில, அடையனே அனுபவிச்சிருக்கேன்.
இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அது சககாரி காரணம் ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஜலம் பனிக்கட்டியா மாறுறது. அத மாதிரி இது வந்து பால் தயிரா மாறுறது. அதிகாரசாரால சுவாமி ஸ்ரீராயஸ்காந்த ரூதா திரிதச முனிகணான் வீக்ஷ தோஷ்டவியமேதத் அப்படின்னு சாதிக்கிறார். அங்க சொல்லச்ச இந்த இது இருக்கு பாருங்க, அயஸ்காந்தம் மேக்னட்னு சொல்ற காந்த கல்லு, அந்த இரும்பு அது யார் சக்தி கொடுத்தா அதுக்கு? அது எப்படி வந்தாக்க அது பிடிச்சிக்கிறது அது அப்படின்னா இதுதான் விசேஷம். அதனால இந்த இடத்துல எல்லாமே சககாரி இல்லாமலேயே சில காரியங்கள்லாம் நடக்கிறது லோகத்துல. அதனால நீங்க சொல்ற மாதிரி சககாரி கிடையாது, சிலதெல்லாம் சககாரி இல்லாம கூட நடக்கிறது. இது வந்து லோக உதாரணம், லோக உதாரணத்துக்கே இப்படி இருக்கு. இந்த சிருஷ்டி விஷயம்ன்றது அலௌகிகமான அவ சக்தி விசேஷம் தான், சங்கல்பத்தினாலேயே அவ சுத்தி சொல்றாரு. இப்போ இத மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சககாரி தேவை அப்படின்றது கிடையாது. ஏன் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஒரு தயிர் பால் தயிரா மாறுறது, ஜலம் பனிக்கட்டியா மாறுறது, இதெல்லாம் ஒரு சககாரி இல்லாமலே மாறுறது. அது அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல கூட சககாரி இல்லாமலே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க முடியும். இதுக்கு இன்னொரு உதாரணம்னு சொல்றார் சூத்திரகாரரே, தேவதைகள் ரிஷிகள் அவள்லாம் இருக்காளே, அவள்லாம் தபோபலத்தினால சக்தியை உடையவர்களாக இருக்கா. அவ என்ன பண்றாங்கனாக்க, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை சங்கல்ப மாத்திரத்தினால பண்றா. தேவதைகள் எத்தனையோ சிருஷ்டிக்கிறா, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அது மட்டும் இல்ல, நமக்கு விஸ்வாமித்திரருடைய கதை தெரியும். விஸ்வாமித்ர ராமாயணத்தெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. வசிஷ்டருக்கும் அவருக்கும் சண்டை வருது. வசிஷ்டருடைய சிஷ்யர் த்ரிசங்கு வந்து கேட்கிறான், அதெல்லாம் பண்ண முடியாது, உசுரோட சொர்க்கத்துக்கு எல்லாம் போக முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே நான் வேற யார்ட்டையா போறேன்னு சொன்னோட வசிஷ்டர் கோவம் வந்துருக்கு, சபிச்சுடுற சண்டால நான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம விஸ்வாமித்தர் வந்து காதல காலில் விழுந்து கேட்கணும்னு, விஸ்வாமித்தர் நான் அவனை பண்றேன் அப்படின்னு யாகத்தை பண்ணி அனுப்புற. அங்கேருந்து இந்திரன் அப்படியே தள்ளி விட்டுடுறான். உடனே இவன் தலைகளா வரும் விழுறான், சரணம் சரணம் அப்படின்னு மகரிஷே சரணம் அப்படின்றான். உடனே இவன் திஷ்ட திஷ்ட அப்படின்னு சொல்லிடுற, அங்கேயே நில்லு இங்கேயே நில்லு. இருந்துட்டு அந்யமிந்திரம் கரிஷ்யாமி லோகோவாசியாத் அனிந்திரக அப்படின்னு ஆரம்பிச்சு நான் இன்னொரு இந்திரனையும் பண்ணுவேன், அல்லது இந்திரன் இல்லாத லோகத்தையும் நான் சிருஷ்டிப்பேன் அப்படின்னு சப்த ரிஷிகள் அது இதுன்னு சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்போ ரிஷிகள்லாம் வந்து தேவதைகள்லாம் வந்து வேண்டற இது மாதிரி பண்ணக்கூடாது, அவன் குரு சாபத்தை அடைஞ்சவன் அப்படின்னு இவருக்கு அப்பதான் புரியுறது. கோப நம்ம கோபத்தினால இடம் கொடுத்துட்டோம். ஆனால் அப்போ ஒரு வார்த்தை சொல்ற, என்னை சரணாரதி அடைஞ்சுட்டான் அதனால நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன், இதோட நிறுத்திடுறேன், ஆனா அந்த லோகம் அப்படியே இருக்கும். ஏன்னா அவனுக்கோசம் நான் சொன்ன வாக்கு பொய்க்க கூடாது, க்ஷத்ரியா இருந்தவர் பிரதிஜையை விட மாட்டாளே, அதனால அப்படி சொன்ன. இப்ப அது போகட்டும், இவர் இவர் வந்து ஒரு ரிஷி, இவர் கர்மட்டர் கர்மவிஷ்யர் கோபக்காரர், ஆனாலும்
இவருடைய தப்போ வலிமையினால இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, தனி ஒரு சொர்க்கத்தையே திருசங்க சொர்க்கத்தையே சிருஷ்டிக்க முடிஞ்சது. அப்ப இவருக்கு என்ன இருந்தது? தபசக்தி உண்டுதான். அதுல வேற எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் சிருஷ்டித்தேர் ஒழியும். இதுதான் இது இந்த லோகத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கே இப்படி இருக்குன்னாக்க, பகவான் சத்து சங்கல்பன், அவன் சர்வசக்தன், அவன் சர்வஜன், அவனுக்கே இதெல்லாம் வராது, அவனால அனாயாசமா சிருஷ்டிக்க முடியும். சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாத்தையும் அனாயாசமா பண்ணிடுவான். அவனுக்கு அது உண்டு, அது சக்தி உண்டு. அது இதுல ஒரு விஷயம் பின்னாடி சொல்ல போறோம் கடைசி அதிகரணத்துல. அதாவது சக்தி என்ன அபேக்ஷன்றது இல்லதான் பெருமாளுக்கு, சககாரி காரணத்தை அபேட்சிக்கல, ஆனா ஒரு அபேட்சை இருக்கு. இந்த பூமி எல்லாம் கர்ம பூமி, கர்மா அனுபவிக்கிறதுக்கோசரம் படைக்கப்படுகிற பிரபஞ்சம் இது. அதனால இந்த கர்மாவை அபேட்சிச்சு ஒவ்வொரு ஜீவராசியினுடைய கர்மாவை உத்தேசிச்சுதான் இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த சமயத்துல மாத்திரம் எம்பெருமான் வந்து இத மாதிரி ஜீவனுடைய கர்மாக்களை அபேட்சிச்சு இதெல்லாம் வந்து சிருஷ்டிக்கிறான் அப்படின்ட்டு இங்க இருக்கு. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு முறை ஆசிரமத்துல அடியேன் கொத்திமங்கல கோபால சக்கரவர்த்தி சுவாமி ஆண்டவன் அவர் என்ன பண்ண எங்கிட்ட பேசிட்டு இருந்தார். கொத்திமங்கல கோபால சக்கரவர்த்தி சுவாமி பெரிய பண்டித அத்தியனம் பண்ணவர், நம்ம கிட்ட ரொம்ப பிரீதியா இருப்பார். அந்த சுவாமி அடியன்ட்ட பேசிட்டு இருந்தார். அப்ப அவர் கேட்டார், இந்த மாதிரி பெருமாள் சிருஷ்டிக்கிறானே, பெருமாளுடைய காருண்யம் எங்க இருக்கு? கருணை, ரெண்டு கருணை இருக்கு, சகஜ காருண்யம், அந்த மாதிரி அதாவது நிர்ஹேதுக காருண்யம், சஹேதுக காருண்யம், நிர்ஹேதுக தயை, சஹேதுக தயை, ரெண்டு இருக்கோல்யம். இந்த ரெண்டுத்துக்கு எது விஷயம்? இந்த பிரபஞ்சத்தை பெருமாள் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தை பெருமாள் சிருஷ்டிக்கிறார், அது சகேதுக தயை தான். ஏன்னா நம்மளுடைய கர்மாவை பார்த்து அயோபலம் இதுங்கள்லாம் கர்மாவனால கஷ்டப்படுறதுக்கு இந்த ஜீவராசிகள் இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்றதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, இந்த கர்மா காரணமாக சிருஷ்டிக்கிறார். இப்படிதான் இருக்கு. அதனால பெருமாளுடைய நிர்ஹேத்த தயைக்கு எது விஷயமாகும் அப்படின்னு அவர் கேட்டார். சின்ன பையன் அப்படிலாம் அடையணும் ஒன்றும் தெரியல, இப்பவும் தெரியாது, அவ சொல்லி கொடுத்ததே ஞாபகம் இருக்கு. அப்போ ஆண்டவன்ட்டு நான் இதை சொன்ன உடனே ஆண்டவன் உடனே சாதித்தார். அந்த அதில் ஆத்மசஸ்தா இருக்கும். இப்ப நாமெல்லாம் ஆத்மா, பகவான் நினைச்சானே நம்மளை அனித்தியமா மாத்தி விடலாம். அவன் சங்கல்பித்தான்னாக்க நம்மளை அனித்தியமா மாத்தி விட்டு விடலாம். ஆனால் பகவான் என்ன பண்றான்னாக்கா, நம்ம நித்தியமாவே நம்மளை வச்சுருக்கான். நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும், அனித்யங்கள் அனித்தியேச்சா உற்பத்தங்களாயும் இருக்கை அப்படின்னு தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரீமத் ரகசத்திரைய சாரத்துல ஆகையினால இந்த இடத்துல வந்து நிர்ஹேதுக தயன்றது இதுதான். நமக்கெல்லாம் ஆத்ம சொத்தா, நாம எப்பொழுதும் நித்தியமா இருக்கிறது, நம்ம சுரூபம் இருக்கிறது, நமக்கு தர்மபூத ஞானம் இருக்கிறது, நமக்கு நிறுத்திய ஆனந்தத்தோடு கூடதா இருக்கிறது, இது எல்லாமே நிர்ஹேதுகமான தயையினுடைய காரியம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சஹேதுகம் எது அப்படின்னாக்க, கர்ம சாபேட்சமான இந்த பிரபஞ்ச சிருஷ்டி, அதுல கர்ம சாபேட்சம் இருக்கு. அது நேற்றையே பார்த்தோம், கர்ம சாபேட்சம் ஏன் இருக்கு அதை சொல்ல வேண்டாமே அப்படின்னு கேட்டாக்க, கர்ம சாபேட்சம் இல்லைன்னாக்க பக்ஷபாத தோஷம் வந்துடும் பெருமாளுக்கு. பக்ஷபாத தோஷம் வரக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் பணக்காரன், ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் படிப்பாளி, ஒருத்தன் அறிவே இல்லாதவன், ஒருத்தன் நல்ல பலசாலி, இன்னொருத்தன் பலஹீனன், இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா அவளுடைய கர்மா. அதனால இந்த கர்மம் வந்து அது இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அப்ப பெருமாளுக்கு பக்ஷபாதம்ன்ற ஒரு தோஷம் வந்துடும், அந்த தோஷம் வரக்கூடாது. ஆகையினால பெருமாள் அதை அபேட்சிக்கிற. மற்றபடி சககாரி காரணம்ன்றது எதுலையுமே அபேட்சை இல்லை. அதனால நீங்க கடத்துக்கு கடத்தை பண்ணச்ச கோஷவனுக்கோ, அல்லது நகைகளை பண்ணச்ச தட்டானுக்கோ
இரும்பு சாமான பண்ணச்ச கருமானுக்கோ, மர சாமான்கள் பண்ணச்ச தச்சனுக்கோ அவர்கள்னா சககாரி காரணம் இருக்கே, பரமாத்மாவுக்கு அது இல்லையே. அதனால எப்படி ஜெகத்காரணத்தும் சித்திக்கும் அப்படின்னு தான் அவ கேட்டா. அதுவே கேள்வியே சரியன்னு, கேள்வியே சரியில்லை. இந்த சூத்திரத்துல உபசம்மாதிரே என்ன க்ஷீரவத்தி அப்படின்னு விட்டார். மீதி எல்லா இடத்துலையும் ஹேத்து காமிப்பார். நீ இதை மாதிரி கேள்வி கேட்டேன்னா தப்பு, ஏன்னா இந்த காரணத்தினால அப்படின்லாம் சொல்லுவார். ஆனா இங்க பாருங்கோ, அத மாதிரிலாம் கிடையவே கிடையாது. க்ஷீரவத்தின் உதாரணத்தை ஒண்டி காமிச்சிட்டார். க்ஷீரவத்துன்னு சொன்னாலே போறோம். க்ஷீரவத்து ஹீ ஹீன்னு ஒண்ணு சொல்றார். ஹீ அப்படின்னாக்கா ஒரு உதாரணத்தை ஒண்டி காமிச்சு ஹீன்னு சொன்னதுனால நீ கேள்வி கேட்டதே உன்னுடைய மாந்தி புத்தி மாந்தியத்தினால கேட்கிற, உனக்கு பூர்ணமான ஞானம் இல்லை, அதனால நீ தவறா கேட்கிற அப்படின்னு பரிகாசம் பண்றது இது. அதுக்கோசரம் கேட்கறதாக இங்க பாஷகாரன் சாதிக்க போற. ஆகையினால இத மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் சககாரி காரணம் வேணும்னு அவசியகதை இல்லை. யாருக்குமே எல்லாருக்கும் சககாரி காரணம் வேணும்ன்றதும் அவசியகதை இல்லை. காரியத்திலையும் சககாரி காரணம் நியமமா சொல்ல வேண்டாம். கர்த்தாவுக்கும் சககாரி காரணம் வேணும்னு நியமமா சொல்ல வேண்டாம். அந்த நியதி கிடையாது. ஏன்னா லோகத்துல ரிஷிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது கர்த்தா விஷயம். காரிய விஷயங்கள்ல ஜலம் வந்து பனியா மாறுது, பனிக்கட்டியா மாறுறது, அந்த மாதிரி பால் வந்து தயிரா மாறுறது, இதெல்லாம் அந்த மாதிரி காரியத்துல, காரியத்துல சககாரி இல்லைன்னு இந்த உதாரணம். காரணத்துல சககாரி இல்லை அப்படின்றது தேவதைகள் ரிஷிகள் அதெல்லாம் சொல்றது. ஆகையினால இந்த சககாரி காரணம் இல்லாததுனால ஜெகத்காரணத்தம் வராதுன்னு நீ ஆக்ஷேபித்தியாக்க அதுவே தப்பு அப்படிங்கறது இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற. இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். உபசம்மாரதர்சனான் க்ஷீரவத்தி பிரம்மணா ஜெகத்காரணத்துவம் சம்பவதி நவேதி சம்சயா. பிரம்மகாரணம் நீ சொல்ற கேள்வியோ, அது ஜெகத்காரணமா இருக்கவா இருக்காத அப்படின்னு சந்தேகம். சம்பவத்தை இது பூர்வபக்ஷ. இந்த பத்து அதிகரணங்கள், பத்து அதிகரணங்கள்லயும் இதே மாதிரிதான் கேள்வியே. என்ன பிரம்மகாரணவாதத்தை தான் ஆட்சேபிக்கிறாவா? அதனால பிரம்மகாரணமாவும் சம்பவிக்குமா சம்பவிக்காதான்னு கேட்கறது அது சொல்றாது, சம்பவிக்காது அப்படின்னு பூர்வபக்ஷி. ஏன்னா லோகே காரிய ஜனன சமர்த்தியாபி வஸ்துனா, லோகத்துல காரிய ஜனன சமர்த்தியாபி, அதாவது ஒத்த வந்து இருக்கான், அவன் கெட்டிக்காரனா இருக்கான், அவனுக்கு நல்ல சாமர்த்தியம் இருக்கு. அவனுக்கு காரிய ஜனன சமர்த்தியாபி, காரிய ஜனன சமர்த்த சாமர்த்தியம் இருக்குது. ஆனால் வஸ்துனா தத்த காரிய ஜனனே, அந்தந்த ஒரு வஸ்து கணக்க அந்தந்த காரியம், அந்த காரியத்தை பண்றோம் பண்ண வேண்டிய சமயத்துல அநேக காரக உபசம்ஹார தரிசனம், பல காரகங்கள், பல காரகங்கள்னாக்க எது கர்மா, எது கரணம், எது அபாதானம், எது சம்பிரதானம், எது அதிகரணம், அதாவது என்ன அர்த்தம், எந்த இடத்துல பண்றது, இடம் வேணும், இடம் எல்லாம் பண்ண முடியுமாண்ணா, எதிலிருந்து மண் எடுத்துன்னு வந்தான், அது வேணுமே, ஜலம் வேணுமே, தண்டம் வேணுமே, இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கணும் பண்ண முடியோ எத்தனை இருக்கு, இவங்க அத்தனையுமே வேணும். அத மாதிரி கரணம், உபகரணங்கள், திருதியா பக்தியினால கரணம், இந்த மாதிரி காரகங்கள், இது அத்தனையும் உபசம்ஹாரம் சேர்க்கறது. இதெல்லாம் சேர்ந்தாதானே லோகத்துல பண்ண முடியறது, இல்லைன்னா பண்ண முடியாதே. அதனால லோகத்துல அப்படி இருக்கு. அந்த மாதிரிதான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிற பிரம்மத்துக்கும் சொல்லணும் ஆக்ஷேபம். அது விசித்திர ஜெகத் ஜனன சமர்த்தியாபி பிரம்மனா, விசித்திரமான ஜெகத்து இது. இந்த ஜெகத்து இருக்கே ஆச்சரியமானது. இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், ஜீவனமே நம்ம கஷ்டம் கஷ்டம்ன்றோம், இத கஷ்டமாவே பார்க்க வேண்டாமே, எல்லாம் பகவானுடைய விபூதி, அதை அத்தனையே ரசிக்கலாம். உடம்பு வந்தது, ஐயோ கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன், எது கஷ்டப்படணும், உடம்பு வந்துட்டு அதுவும் ஒரு அனுபவம், அதுவும் லைஃப்ல ஒரு ஜீவனத்துல ஒரு அனுபவம்.
எதையுமே பகவத் விபூதியா பார்க்கிற சமயத்துல ஆனந்தமா தானே இருக்கு. அதனால எல்லாம் விசித்திரமானதுதான். லோகத்துல எத்தனையோ பேரை பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ பேரை நம்ம பேசுறோம், அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் புத்திசாலிகள்னு சொல்ல முடியாது. சில பேர்கிட்ட பேசச்ச ரசிச்சு ரசிச்சு சிரிச்சுட்டு இருக்கலாம், சில பேர்கிட்ட பேசச்ச அபூர்வமான விஷயங்களை கிரகிக்கலாம், சில பேர்கிட்ட பேசச்ச இவாகிட்ட எப்ப தப்பிச்சுன்னு போனோம் பார்க்கணும். எல்லாமே இருக்கு லோகத்துல, எல்லாத்தையுமே ரசிக்கணும். அதுல விசித்திரமான பிரபஞ்சம் தேவத்திற்கு மனுஷ ஸ்தாவராத்மனா பின்னமானது இது. அது மாதிரி பூமியும் வேறுபட்டு வேறுபட்டு இருக்குது. திருப்பதியில் இருக்கிற வெப்பநிலைன்றது வேற இடத்துல கிடையாது, அங்க இருக்கிறது இங்க இருக்காது. சில ஊர்லாம் போனா ஆனந்தமா இருக்க முடியாது, சில ஊர்ல போனாக்கா இருக்கவே முடியல. எத்தனையும் பார்த்துட்டுதான் இருக்கும், எல்லாம் விசித்திரமானது. அதனால விசித்திர ஜெகத் ஜனன சமஸ்த சாதி, இந்த விசித்திரமான ஜெகத்து ஜனன அது அந்த ஜெகத்தினுடைய ஜனனம் உற்பத்தி பண்றது சமர்த்த சாதி, அது சமர்த்தமா இருக்கக்கூடியது பிரம்மம். பிரம்மனா அசகாயஸ்திய சகாயம் இல்லைன்னாக்கா ஜனயத்ருத்வ அனுபவத்தே சிரஷ்டத்துவம், அதை உற்பத்தி பண்ணக்கூடியவன் இவன் தான். இதை உற்பத்தின்றதே அனுபவத்தே, அது பொருந்தவே பொருந்தாதே, உபமனமே ஆகாது, பொருந்தி வராது. அதனால லோகத்துல உபசம்மானம் இருக்கு, உபகரணங்களுடைய சககாரி காரணங்களுடைய சேர்க்கை, அது இருந்தாதான் இந்த பிரபஞ்சத்துல காரியத்தை பண்ண முடியுது. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறத பிரம்மத்துக்கு எதுவுமே இல்லை, அதனால பிரம்மம் திகத்காரணம் அண்ணு அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கு பதில் ராத்தாந்தஸ்து க்ஷீரஸ்ய ததிபாவே, பாலுக்கு வந்து ததிபாவே, ததி தயிரமா தயிரா மாறுறதுன்றது. ததிபாவே அனன்யாபேக்ஷத்துவ தரிசனாத்து, அந்நிய அபேட்சையே இல்லை. தயிர் பால் வந்து வச்சு அப்படியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அடுத்த நாள் பார்த்தா கெட்டியாயிடும். என்ன அந்த தயிர் குத்தினா அந்த ருச்சி டேஸ்ட் நல்லா இருக்கா, நல்லா இருக்கும். அது இல்லைன்னாக்கா ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அது மாதிரி அப்படியே நல்லா இருந்தா கூட இது சீக்கிரம் ஆகாது. தயிர் குத்தினாக்கா சீக்கிரம் ஆயிடும், அமுது குத்தினாக்கா சீக்கிரம் ஆயிடும். அதனால அனன்யாபேக்ஷத்துவ தரிசனாத்து அநேக காரக உபசம்ஹார நியமோ திருஷ்யதே, அநேக காரகங்களுடைய சேர்க்கை அதாவது சககாரி காரணங்களுடைய சேர்க்கை இருந்தால்தான் ஒரு காரியமானது இல்லாத போனா ஆகாது அப்படின்னு ஒரு நியமம் இல்லை. அதனால உபசம்ஹார நியமாக ந திருஷ்யதே, திருஷ்யதே ஏன்னா அங்க இருக்கு ந இருக்கு ந அநேக காரக உபதம்மா நியமோ திருஷ்யதை என்ற காரணத்தினால பிரம்மணஹா அனன்யாபேக்ஷீவ, இன்னொன்னு அபேட்சிக்கிறதே கிடையாது, இன்னொன்னு அபேட்சிக்கிறதே கிடையாது. அனன்யாபேக்ஷீவ காரணத்துவம் சம்பவத்தியவ, காரணத்துவன்றது சம்பவிச்சுதான் சம்பவிக்கும். சூத்திரம் அப்படி வியாக்கியாதம், சூத்திரம் கூட உரையிடப்பட்டது. அதுல க்ஷீரவத்தி உபசம்மாறு தரிசனாத், லோகத்துல உபசம்மாறு தரிசனார் சககாரி காரணங்களுடைய சேர்க்கையெல்லாம் காணப்படுகின்றது. ஆகையினால பிரம்மத்துக்கோ அது இல்லை, அதனால ந பிரம்மணா ஜெகத்காரணத்துவம், ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துக்கு வராது அப்படின்னு கேட்டா ந இதுச்சு ந க்ஷீரவத்தி அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. க்ஷீரவத்தி பால் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஹி அப்படின்னா பிரசித்தவன் நிர்தேசம், பிரசித்தவன் நிர்தேசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஜலம் வந்து கட்டு இதுவா மாறுறது, பனியா மாறுறது, க்ஷீரம் வந்து தயிரா மாறுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது கூட தெரியாம நீ பேசுறியே அப்படின்னு பரிகாசம் பண்றது. க்ஷீரவத்தீதி பிரசித்தவன் நிர்தேசக சோத்திய மாந்திய பரஹா, கேள்விக்கு மாந்தியம், கேள்வியே சரியில்லை, ஆக்ஷேபமே மந்தமா இருக்குதே, பெரிய விஷயமாவே தெரியலையே இது அப்படின்றத இங்க சாய்க்கிறது அப்படின்னு. இது இப்போ முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், இப்போ கர்மசாபேக்ஷம் பெருமாளுக்கு இருக்குன்னு, பெருமாள் கர்மசாபேக்ஷன்றது இருக்கு, அது கூட எப்படி தெரியுமோ, அவாவாளுடைய கர்மாவை அவாவா அனுபவிக்கணும் அது அப்படின்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல. ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்தை பெருமாள் சிருஷ்டிக்கிறார்,
நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரே வஸ்து. இன்னைக்கு என்னுடைய சின்ன பேத்திக்கு பிறந்த நாள். அதுக்கோசரம் ஏதோ மதுரபக்ஷம் பண்ணா, திதி பண்ணா, ஒரு ஸ்வீட் பண்ணா, ஏதோ ஒரு அல்வா பண்ணினா, கோதுமை அல்வாவோ என்னவோ பண்ணினா. இப்போ அந்த கோதுமை அல்வான்றது மதுரபக்ஷியம் பண்றக்கா, நெய்யை குத்தி அண்ணா கலையை விட்டுட்டா, இவன் ஏன் உடம்புக்கு அது ஒத்துக்காது? ஒரே வஸ்துதான். வேற யாருக்கும் சுகர் இல்லாதவாளுக்கோ, பிபி இல்லாதவாளுக்கோ, கொலஸ்ட்ரால் இல்லாதவாளுக்கோ, ஹிரதய விஷயம் ப்ராப்ளம் இல்லாதவாளுக்கோ, அது எல்லாருக்கும் ஒத்துக்கும். அது திருப்தியா சாப்பிடலாம். அடையாள மாதிரி இருக்கு, உடம்பு இல்லாதவாளுக்கு அது ஒத்துக்க மாட்டேன்றது. ஒரே இதுதான் அல்வாதான். நாலு பேருக்கு அமிர்தமா இருந்தது, அடியனுக்கு அது விஷமாயிடும், சாப்பிடக்கூடாது. அதனால இந்த மாதிரி கூடாது அப்படின்னு சொல்றா. நமக்கு பத்தியத்துல இரு அப்படின்னு சொல்ற ஒரே வசுதான் பெருமாள் சிருஷ்டிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்திருக்க ஒரே வஸ்து ஒருத்தனுக்கு அனுகூலமா இருக்கு, இன்னொருத்தனுக்கு பிரதிகூலமா இருக்கு. அதுல கர்ம சாபேட்சம், கர்ம சாபேட்சத்துவம் இருக்குது. எல்லாருடைய கர்மாக்களும் இருக்கு. அந்த கர்மாக்களுக்கு அனுகுணமாக பெருமாள் இந்த பிரபஞ்சத்தை அப்படியே சிருஷ்டிச்சார். அவ்வளவுதான். அந்த கர்மாவை அனுபவிக்க போறதுனா, கர்ம பலன் அனுபவிக்க போறது யாருன்னு, ஜீவராசிகள் தான். அதுல பகவானுக்கு சம்பந்தம் இல்லையே, அதனால இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆறுது. அடுத்த சூத்திரம், தேவாதிபதி லோகே யதா தேவாதய. தேவதைகள்லாம் என்ன பண்றான்னாக்கா, ஆதிசப்தத்தினாலே ரிஷிகள்லாம் எடுத்துக்கணும். ஸ்வே ஸ்வே லோகே, அவாவா லோகத்துல அவ சுவாபேக்ஷிதானி சுசங்கல்பாதேவ சிருஜந்தி. தனக்கு எது எது அபேட்சிதங்களா இருக்கோ அது அத்தனையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அவ சிருஷ்டிச்சுக்கிறா. இதெல்லாம் நம்ம வந்து புராணங்கள் இதிகாசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவ சங்கல்பத்தினாலேயே அவளை சிருஷ்டிக்கிறாள், சிருஷ்டிச்சுக்கிறாள் இல்லையோ. சங்கல்பாதே சிருஜந்தி, சிருஷ்டிச்சுக்கிறா. ததா பிரம்மாபி, என்ன அர்த்தம்? இவாள்லாம் வந்து கர்ம விஷயால் தான் அவள்லாம். கர்ம விஷயாலா இருந்தா கூட இந்த தேவதைகள்னால் அவளுடைய தபசக்தியினாலேயோ அல்லது பெருமாள் அவளுக்கு கொடுத்த சக்தியினாலேயோ அவ என்ன பண்றான்னாக்க, இந்த மாதிரி தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே இதெல்லாம் பண்ற. பகவானோ எந்த ஒரு கர்ம சம்பந்தமும் இல்லாமல் நித்திய சுத்தனாக எப்பொழுதும் சர்வசக்தனாக சர்வஜனாக எழுந்துள்ளிருக்கான். அதனால அவர் சத்திய சங்கல்பத்தினால பண்றான், என்ன தோஷம் வரும்? அது சொல்ற ததா பிரம்மாபி, பிரம்மமும் கூட அப்படிதான். அது தேவாதேகே சாஸ்திராவசேய சக்தி தயா. தேவதைகள் ரிஷிகள்லாம் சாஸ்திரத்தினால அறிந்து கொள்ளப்பட்ட சக்தியை உடையவர்கள் அவா. அதனால பிரம்ம துல்லியமா கூட இருக்காவா. பிரம்ம துல்லியத்தை, பிரம்ம துல்லியமா இருந்தா கூட தேவாதீனாம் கிரகணம் ஏன் இது சொல்லணும் இப்போ? ஏன்னா சாஸ்திரத்தினாலதான் நம்ம வந்து தேவதைகளுக்கு சக்தி இருக்கு, ரிஷிகளுக்கு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பிரம்மத்துக்கும் இந்த சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மத்துக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறது சாஸ்திரத்தினாலதான். அந்த மாதிரி தேவதைகளுக்கு சக்தி இருக்கு, ரிஷிகளுக்கு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் இந்த சாஸ்திரத்தினாலதான். அப்படி இருக்கிற ரெண்டும் ஒரே விஷயம் தானே? அப்ப தேவதைகளை காமிச்சு கொடுத்தா தேவதைகளுக்கு இதே நாங்க கேள்வி கேட்போம். தேவதைகள் கூட இது மாதிரி வராதுன்னு நான் கேட்டேன்னு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்றேன். பிரம்ம துல்லியமா தான் இருக்கு, வாஸ்தவம் தான். சாஸ்திரத்தினால அறியப்படுவது அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் தேவாதி கிரகணம் பிரம்மணா விசித்திர சக்தி ஸ்தஸ்ய சுக்கிரகணாய. அது எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னாக்கா, சுலபமா புரிஞ்சுக்கணும். சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தேவாதிகள், தேவாதிகளுக்கு இந்த சக்தி இருக்கு அப்படின்னு இவாளுக்கே அப்படி இருக்குன்னாக்கா பகவானுக்கு ஏன் இருக்காது? அதை சொல்லணுமா. அதை சொல்றதுக்கோசரம் இந்த இடத்துல அது ஏன்னா ரெண்டுமே அப்படிதான், ரெண்டுமே வேதத்தினாலதான் அறிந்து கொள்கிறோம். அதெல்லாம் இருந்தா கூட பிரம்மத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் புராண கதைகள்லாம் தெரியும். ரோட்ல போறவங்க கூட நமக்கு ராமாயணம் பாரத சொல்லிட்டு போவோம், அவர் அப்படி பண்ணாரு, இப்படி அந்த தேவத்தை அப்படி பண்ணிட்டு இந்த ரிஷி இப்படி பண்ணார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து லோகத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள். ஆனால் சிருஷ்டி விஷயம்ன்றது
நமக்கு தெரியாத அபூர்வமான விஷயம். ஆகையினால ரெண்டும் சாஸ்திரத்தினால அறியப்பட்டதாக இருந்தாலும் தேவதைகள் ரிஷிகள் அவளுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி இந்த மாதிரி தபசக்தி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவாளுக்கே உள்ளவருக்கு பிரம்மத்துக்கு ஏன் இருக்காது? எல்லா சக்தியும் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சுகமா நம்ம கிரகிச்சுக்கலாம். அந்த ஞானம் வரணும், அதுக்கோசம் இது சொல்லப்பட்டது. அது சொல்ற பிரம்மனகா விசித்திர சக்தி தஸ்ய, பிரம்மத்துக்கு விசித்திர சக்தி இருக்குது அப்படின்றத சுக்கிரகனாய சுலபமா கிரகிச்சுக்கணும், சுகமா தெரிஞ்சுக்கணும் நாம. ஏன்னா ஒரு உதாரணத்தை சொல்றதுன்றது இதுக்கோசரம் தான். எந்த உதாரணம் சொன்னாலும் அந்த உதாரணத்தினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அதுதான் இது பண்ணணும். சந்திரன் மாதிரி ஒரு முகம் இருக்கு அப்படின்னு சொல்றான் ஒருத்தன், சந்திரன் மாதிரி ஒரு முகம் இருக்குன்னு சொன்னாக்கா அப்ப சந்திரன் வந்து ரவுண்டா இருக்கு, இவ மூஞ்சி இப்படி இருக்கே, சந்திரன்ல கண்ணு இல்லையே, இவ மூஞ்சியில கண்ணு இருக்கு, அதுல மூக்கு இல்லை, இப்படியா கேட்க முடியும்? என்ன அர்த்தம்? சந்திரன் எப்படி மனசுக்கு இனிமையா இருக்குதோ அந்த மாதிரி இவ மூஞ்சே இனிமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது. அதனால அந்த கிரகணம் தான் நமக்கு முக்கியம், அது சரியா போயிடுறது. ஆகையினால அதே மாதிரி உதாரணம் சொன்னா சுலபமா புரியும், அதுக்கோசரம் சொன்னது அது. விசித்திர சக்தி சசிய சுக்கிரகனாயது மந்தவியம். ஆகையினால சககாரி காரணம் இல்லாததுனால இந்த மாதிரி ஜெயத்காரணத்துவம் வராதேன்னு ஆட்சேபிச்சாக்க அது கிடையாது. சககாரி காரணத்துவம் வேண்டவே வேண்டாம், எல்லா இடத்துலயும் நீதி கிடையாது. ஜிஜாசாதிகாரணத்துல பாஷ்யத்துல ஒரு வார்த்தை சொல்லிருக்க, சர்வஜத்வாதீனாம் உபசம்மார ஹேதுத்வாத் அப்படிங்கிறார். சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இவைகள்லாம் தான் எல்லாத்தையும் பண்றதுக்கு ஹேதுவா இருக்கு அப்படின்னுட்டு ஸ்ரீபாஷ்யத்துல எம்பிரமானார் சாதித்திருக்க. ஆகையினால இந்த சககாரி காரணம்ன்றது இப்படிதான், தனியா ஒண்ணு கிடையாது, தனியா ஒண்ணு வேண்டாம். அவனுடைய திருக்கல்யாண குணங்களே போரும், அவருடைய சத்துசங்கல்பத்துவமே போரும், சர்வசக்தித்துவமே போரும், சர்வஜத்துவமே போரும். லோகத்துல இருக்கிற மாதிரி தண்டம் வேணும் அது வேணும் கடத்த பண்றதுக்குன்னு சொன்னாலே அது மாதிரி கிடையாது. அதை சொல்றதுக்கோசம் வந்தது அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த இப்ப சொன்ன முடியோ இது மாதிரி தேவையில்லை அப்படின்றது, பரமாத்மாவுடைய அந்த திருக்கல்யாணங்களுடைய மகிமை அப்படிப்பட்டது அது, அனாயாசமா பண்ணிடுவான். சங்கராச்சாரம் என்ன பண்ணிட்டாருனாக்க, பிரம்மம் உபாதான காரணம், பிரம்மம் நிமித்த காரணம், அந்த மாதிரி பிரம்மமே சககாரி காரணம் அப்படியே எடுத்துட்டு போட்டுமே அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு கொஞ்சம் மாத்தி ஏதோ சொல்லிருக்காரு. ஒருமுறை சதசர இந்த மாதிரி கேள்வி வரைச்சு முக்கூரிசிங்கர் அப்ப இந்த விஷயத்தை பொதுவா சாதிச்சார். முக்கூரிசிங்கர் இது மாதிரி வந்து சககாரி காரணம் பரமாத்மாவே இருந்துட்டு போறான், எப்படி உபாதான காரணமாக எம்பெருமானே இருக்கானோ, அவ நையாயக்கன் சொல்ற மாதிரி பரமாணுவாகவோ, அல்லது முக்குரேஷங்கர் சாதிச்சப்போ இத மாதிரி பரமாத்மாதான் உபாதான காரணம், ஏன்னாக்காம அதனால சர்வசக்தித்வம் பரமாத்மாவுக்கு இருக்கு, அதனால எம்பெருமானே உபாதான காரணம். அந்த மாதிரி எம்பெருமானே காரணம் ஏன்னா, அதே மாதிரி சத்தியங்கல்பத்துவம் முதலான திருக்கல்யாண குணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதனால அவனே சககாரி காரணம் அப்படின்னு முக்கூரிசிங்கர் ஒரு வாட்டி சதஸ்ர சாதிச்சார். ஆகையினால எம்பெருமானே அனைத்து வித காரணமாக இருக்கிறான். இதுல ஒரு விசேஷம் வந்தது, இவன் வந்து கேள்வி என்ன கேட்டான், சககாரி காரணமே இல்லையே அதனால ஜெகத்துக்கெல்லாம் சிரஷ்டா எம்பெருமான், எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறவன் எப்படி சித்திக்கும் ஜெகத்காரணத்துவம்னு அவன் கேட்டான். அதற்கு நீ கேட்கவே நான் பகவானுடைய ஒரு திருக்கல்யாணம் கொடுத்து சேர்த்துட்டேன், இப்போ பகவானே சககாரி காரணம், அப்போ உபாதான காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் அந்த மாதிரி சர்வவித காரணத்துவம் சககாரி காரணத்துவமா அவனுக்கு உண்டு, ஒரு கல்யாணம் திருக்கல்யாணம் கொடுத்து சித்திக்கிறது இல்லையோ அது விசேஷமானது. ஆகையினால சககாரி காரணம் இல்லைன்னு ஆக்ஷேபம் வந்தது, அது உண்டு அப்படின்னுட்டு. எப்படி உண்டுன்னா பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை வச்சுதான் சொல்லணுமே தவிர்த்து தனியா லோகத்துல இருக்கிற மாதிரிலாம் நாங்க சொல்லலை, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத
இந்த அதிகரணத்தினாலும் படிக்கிறார். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.